இப்போ ஜப்பான் போன்ற நாடுகளில் இருந்து எனக்கு வந்து மிகப்பெரிய அனுபவம் உண்டு. ஜப்பான் போன்ற நாடுகளில் என்னுடைய ஆராய்ச்சியை நான் வந்து பல வருடங்கள் மேற்கொண்டிருக்கிறேன். ஜப்பான், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து மற்றும் நார்வே, ஸ்வீடன் இது போன்ற நாடுகளில் முக்கியமாக நான் குறிப்பிட வேண்டுமென்றால் ஜப்பான் நாடு. ஜப்பான் நாடு ஒரு மிகச்சிறிய நாடு. அந்த மிகச்சிறிய நாட்டில் 85% மண் வெறும் பாறைகளால் நிரப்பப்பட்ட ஒரு மண். மீதமுள்ள 15% இடத்தில்தான் மக்கள் வாழ வேண்டும், அதில் விவசாயம் செய்ய வேண்டும், தொழிற்சாலைகள் இருக்க வேண்டும். ஸோ இது போல ஒரு கட்டாய சூழ்நிலையில்தான் ஜப்பான் இருக்கிறது. ஜப்பானை பற்றி சொல்கிறதுன்னா அவங்க வந்து மிக கடுமையான உழைப்பாளிகள். அந்த உழைப்புல தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து ஜப்பான் வந்து 3வது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக இருக்கிறது. அந்த வல்லரசாக இருக்கிற ஒரு நாடு சாதாரணமாக வந்து அவங்களுக்கு அதிக நிலப்பரப்பு தேவைப்படும். அந்த நிலப்பரப்பை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு உலகத்தில் எந்த நாடுமே அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணல. உதாரணத்துக்கு நான் சொல்கிறதுன்னா இப்போ டோக்கியோங்கிற நகரம் தெரியும், டோக்கியோ ஜப்பானுடைய தலைநகரம், அதாவது மிகவும் அடர்த்தி மக்கள் அடர்த்தி மிகுந்த நகரம் வந்து உலகத்திலேயே வந்து டோக்கியோ தான். மிகவும் அடர்த்தி மிகுந்த ஒரு நகரம். அந்த நகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகரத்தில் மிக பிரம்மாண்டமான கட்டடங்கள் இருக்கும், மிக பிரம்மாண்டமான ஒரு ரோடு வசதி, மிக பிரம்மாண்டமான ஒரு அதாவது மெட்ரோ ட்ரெயின், ஸோ இது மாதிரியான வசதியெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த ஜப்பானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குறுகிய இடத்துல கூட ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த முக்கியமாக வந்து டோக்கியோ நகரத்தில் நம்ம சுற்றி வரும்போது இடையில் அந்த மிகப்பெரிய முக்கியமாக ரொம்ப மக்கள் தொகை நிறைந்த இடத்துல கூட விவசாயம் வந்து நடத்துவாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப க்ரௌடான இடத்துலையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கர் அளவுக்கு ஒரு விவசாய நிலம் இருக்கும். அதில் வந்து அவங்க வந்து விவசாயம் பிளான்டேஷன் பண்ணுவாங்க. அவ்வளோ நெருக்கடியான ஒரு நகரம், அந்த ஒரு நெருக்கடியான இடம், உலகத்திலேயே அதிக சக்தி வாய்ந்த இடம், அதிகமான விலை மதிப்பு உள்ள இடம். அந்த டோக்கியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் இல்லைன்னா I humbly request all the organizers, college principals, school principals, NSS officers, NSS coordinator of the university, and all the faculty members to support this great initiative. நல்லதொரு வரவேற்பை வழங்கிய திரு கலைமணி சார் அவர்களுக்கு நன்றி. சிறப்பு விருந்தினரை பொன்னாடி பூச்சி கருவிக்கும் நேரம் இது. அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் முகமது ஷேக் பிலா, ஸ்வேதா, நன்றி சார்.